ஆழ்கடல் போந்து முத்தெடுத்தோன் அணிந்ததே இலை அவன் கழுத்தில். சூழ் நிலம் பிளந்து தங்கம் எடுத்தோன் தொட்டதல்லால் வேறு சுகமில்லை. பாழ் நிலம் புதுக்கி பயிர்களை விளைவித்தோர் பசியலாம் தீர்ந்தது மிலை. வாழ்வதற்கென்று இங்கு மண்ணிடை ஓர் சிலர்தான் வந்தனரோ என்ற கண்ணதாசனின் பாடல் வரிகளோடு அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள். நாடுகள், சமயங்கள், இனங்கள், மொழிகள் எல்லாவற்றுக்கும் திருவிழாக்கள் உண்டு. ஆனால் நாடு, சமயம், மொழி, இனம் அனைத்தும் கடந்த உலகின் உழைப்பின் ஒரே திருவிழா மே தின விழாதான். மேதினிக்கு ஒரு விழா உண்டென்றால் அது மே தினம் மட்டும்தான். உழைப்புதான் இந்த உலகத்தின் முகம். உழைப்புதான் இந்த உலகத்தின் முகவை. நூறு 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 ஆயிரம் ஆண்டுகளாக மனிதன் தன் உழைப்பினாலே தான் இந்த உலகத்தை உருவாக்கி உருவாக்கி செதுக்கி செதுக்கி சிற்பம் போல இன்றைக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் இந்த ஆண்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி வந்து நம்மோடு விளையாடுகிறார். உழைத்தவரெல்லாம் ஓய்ந்து கிடக்குமாறு செய்துவிட்டதோ என்று அஞ்சும் நிலைமை வந்துவிட்டது. ஆனால் நான் அப்படி கருதவில்லை. உழைப்பாளர் சிலையிலும் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கும் உழைக்கும் வர்க்கம் கொஞ்சம் ஓய்வெடுக்கட்டும் என்று இயற்கை விரும்பியிருக்கலாம். நாம் இதை ஓய்ந்து போன நாட்களாக கருத வேண்டாம், ஓய்வாக கருதலாம். மீண்டும் உழைப்பால், உழைப்பின் வலிமையால் நாம் இழந்த எல்லாவற்றையும் நம்மால் மீண்டும் பெற முடியும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பார் வள்ளுவாசான். அந்த முயற்சியால், அந்த ஆள் வினை உடைமையால், அந்த வல்லமையால், அந்த உழைப்பால் நாம் இப்போது இழந்தவைகளை மீண்டும் நம்மால் பெற முடியும். இந்த நம்பிக்கையே நம் எல்லோருக்குமான மேதினச் செய்தி. நன்றி, வணக்கம்.